ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 7வது அதிகாரம் மக்கட்பேறு 64வது குறட்பாவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே, அமிழ்தினும் ஆற்ற இனிதே, தம்மக்கள் சிறுகை அழாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதே, தம்மக்கள் சிறுகை அழாவிய கூழ். கூழ் என்றால் உணவு. அது பிசைந்த சோறாக இருக்கலாம், அல்லது கேழ்வரைகளை செய்த கூழாக இருக்கலாம், வேறு வகையான உணவுப் பொருளாகவும் இருக்கலாம். கூழ் என்றால் உணவுதான். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான அரசருள் ஏறு. ஒரு அரசனுக்கு ஒரு நாட்டிலே படை இருக்க வேண்டும், நல்ல குடிமக்கள் இருக்க வேண்டும், நல்ல உணவு தானியங்கள், உணவை தரக்கூடிய உணவு தானியங்கள் இருக்க வேண்டும். நாட்டிலே அமைச்சு இருக்க வேண்டும், நல்ல அமைச்சர்கள் இருக்க வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும், கோட்டைகள் அகழிகள் நீர்நிலைகள் என்று எல்லாம் ஆறுகள் எல்லாம் அரண்கள் நாட்டிற்கு, கடற்கரைகள். திருவள்ளுவர் அந்த அவர் அரசனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அரசனுக்கு உணவு தானியங்கள் முக்கியம் நாட்டிலே என்று சொல்லுவார். இன்னும் சில இடங்களிலே உணவு எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லுகின்ற பொழுது உணவுதான் உயிரை காப்பாற்றுகிறது, உணவு உண்ணுகின்ற பொழுதுதான் உயிரே வாழ முடியும். அப்ப உணவுப் பொருள்கள் எல்லாம் உயிரை கொடுக்கின்றன. உணவுதான் மருந்தாக அமைகிறது, உணவுதான் உயிரை காப்பாற்றுகிறது. அந்த உணவை அமிர்தம் என்று சொல்லலாம். சாப்பிடுகின்ற உணவை அமிர்தம் என்று சொல்லலாம். ஏன் அமிர்தம் என்று சொல்ல வேண்டும்? அமிர்தம் என்று ஒன்று இருந்ததாக புராணத்திலே சொல்லுகிறார்கள். புராண கதைகளிலே கடலை கடைந்தார்களாம் தேவர்கள் அசுரர்கள், அமிர்தம் வந்ததாம். அந்த அமிர்தத்தை அதுக்கு கடலை கடைகின்ற பொழுது அமிர்தம் வந்ததாம். அந்த அமிர்தத்தை உண்டால் சாவே வராது, மரணம் என்பதே இல்லை, எப்பொழுதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பது புராணத்தில் வருகின்ற செய்தி. ஆனால் நீண்ட நாளைக்கு நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவுதான் நமக்கு அமிழ்தம். திருவள்ளுவர் சொல்கின்றார், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. இந்த மழை இருக்கிறதே, அது நீரை கொடுக்கவில்லை என்றால் நாம் நீர் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட அத்தனை உயிரினங்களும் இறந்துவிடும். அப்போ அந்த நீரை குடிக்கின்ற பொழுது உயிர் இருக்கிறது. நீர் இல்லை என்றால் உலகம் இல்லை, நீரின்று அமையாது உலகு. நீர் குடிக்கவில்லை என்றால், தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் யாரும் உயிருடன் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை, மழை நீரை திருவள்ளுவர் அமிர்தம் என்று சொல்லுகின்றார். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்று. இந்த குறட்பாவிலே, இப்பொழுது நாம் பார்க்கின்ற குறட்பாவிலே, குழந்தை தன்னுடைய சிறிய கையை, பிஞ்சு கையை தன்னுடைய தாயார் ஒரு கிண்ணத்திலே அல்லது தட்டிலே வைத்திருந்த அந்த உணவை பிசைந்து, கையை போட்டு பிசைந்து பிசைந்து அதுக்கு சிதறி, கீழும் மேலுமாக சிதறி, மேலும் உடலிலே எல்லா இடத்திலையும் சிந்திக்கொண்டு அதை எடுத்து உண்பது, மறுபடியும் அதை விட்டு விடுவது, இப்படி அந்த குழந்தை சாப்பிடுகிறது. அது பிசைந்த சோறு, அதனுடைய சின்ன கைகளினாலே, பிஞ்சு கைகளினாலே பிசைந்த சோறு. அதை திருவள்ளுவர் அமிர்தம் என்று சொல்லுகின்றார். என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது? மழையே அமிர்தம் என்று சொல்லலாம், அது உயிரை காப்பாற்றுகிறது. குழந்தை சாப்பிடுகின்ற அந்த சிந்துகின்ற உணவு இருக்கிறதே, கையை போட்டு பிசைந்து சாப்பிடுகின்ற அந்த உணவு, குழந்தை சாப்பிட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கிற உணவு, அதை அமிர்தம் என்கிறார். யாருக்கு அது அமிர்தம் என்றால் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு அது அமிர்தம், தந்தைக்கு அது அமிர்தம், பாட்டன் பாட்டிக்கு அது அமிர்தம். அவர்களுடைய அந்த தாயினுடைய ஆயுள் வளர்கிறது. அந்த குழந்தையை பார்த்தாலே அவளுக்கு நோயினுடைய எல்லாம் போய்விடுகிறது. இன்னும் நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற உறுதி எடுத்துக் கொள்கிறாள். இந்த குழந்தைக்காக வாழ வேண்டும், இந்த குழந்தையை பண்புடையவனாக வளர்க்க வேண்டும், அறிவுடையவனாக வளர்க்க வேண்டும்
இவன் சான்றோன் என்று எல்லோரும் பாராட்டவனை வளர்க்க வேண்டும், அதற்கு நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றவள் தாய். தந்தையும் அப்படித்தான். அவனை சான்றோன் ஆக்குவதிலே தந்தைக்கு மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. அவரும் அதை செய்கின்றார். அவருக்கும் இன்பம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்பம். அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது அந்த பிசைந்த சோறு அவர்களில் எல்லோருக்கும் இன்பம் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக தாய்க்கும் தந்தைக்கும். அந்த குழந்தை மீதி வைத்துவிட்ட, அந்த கிண்ணத்திலே வைத்துவிட்ட பிசைந்த சோறு இருக்கிறதே, அது அவர்களுக்கு அமிழ்தம். அவ்வளவு மகிழ்ச்சியாக எடுத்து அந்த தாய் சாப்பிடுவாள். அந்த குழந்தையை மிச்சம் வைத்து விட்டால் அந்த தாய் அவ்வளவு அமிழ்தம் போல எடுத்து சாப்பிடுவாள். அது அந்த குழந்தை கைப்பட்டு அது அந்த உணவே ஒரு விதமாக மாறி இருக்கும், சுவை கூடியிருக்கும். அதெல்லாம் குழந்தை பெற்று அந்த குழந்தையுடைய குழந்தை வைத்து விட்டு அந்த சோரை மீதி சோரை சாப்பிட்டவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். குழந்தை பிசைந்து சாப்பிட்ட அந்த சோறு மீதம் உள்ள அந்த சோற்றை சுவைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த சுவையே தனி. அது திருவள்ளுவர் உணர்ந்திருக்கிறார். அமிழ்தினும் ஆற்ற இனிதே. ஒருபடி மேலே போய்விட்டார் திருவள்ளுவர். அமிழ்தம் என்று சொல்கிறார்களே, உயிரை நீட்டிக்கிறது, வாழ்நாளை பெருக்குகிறது, சாவே வராத ஒரு நிலையை தருகின்ற அமிர்தம் என்று சொல்கிறார்களே, அதை விட இது அமிர்தம் மேலானது. குழந்தை பிசைந்து விட்ட சாப்பிட்டு மீதி வைத்து விட்ட அந்த சோறு இருக்கிறதே, அந்த கூழ் இருக்கிறதே, அந்த அமிர்தத்தை விட இது ஒருபடி மேலானது. அமிழ்தினும் அத்தையினிதே. அது அமிர்தத்தை விட கொஞ்சம் மேலானது என்று அந்த அமிர்த இந்த பிசைந்த சோற்றை சொல்லுகின்றார் என்றால், அந்த குழந்தை செல்வத்தை, அந்த மக்கள் பேற்றை எவ்வளவு மதித்திருக்கிறார் திருவள்ளுவர். எப்படி பாராட்டுகின்றார்! இதைவிட ஒரு குழந்தை பேற்றை, குழந்தை செல்வத்தை வேறு எந்த புலவனாலும் இப்படி பாராட்ட முடியாது. அந்த குழந்தையர் அதனுடைய சொற்களை, அது பேசுகின்ற மழலை பேச்சை, பெரிய இசை, யாருமே கேட்க முடியாத, அனுபவிக்க முடியாத பேரின்பத்தை தருகின்ற இசை என்று சொல்லக்கூடியவர் அந்த பிசைந்த அந்த குழந்தை சாப்பிட்ட சோறு அமிர்தம் என்று சொல்லுகின்றார். என்ன அவருடைய உள்ளத்தை எப்படி சொல்வது! அந்த மக்கள் பேற்றை எவ்வளவு அவர் பெருமைப்படுத்துகிறார், அந்த குழந்தை செல்வத்தை எவ்வளவு மதிக்கின்றார். அமிழ்தினும் ஆற்றையினிதே, தம் மக்கள் சிறுகைகளாகிய கூழ். ஒரு இடத்துல சொல்லுவார், மனைவி பற்றி சொல்லுகின்றது, உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் தோல். அடடடா, குழந்தை மட்டும் அவர் பாராட்டுகிறார். குழந்தை பிசைந்த சோறு இருக்கிறது, சாப்பிட்டு விட்ட சோறு மிச்சம் இருக்கிற அந்த கூழ், அதை இன்பம், அமிழ்தத்தை விட இன்பமானது என்று சொன்னாரே. இதே வள்ளுவர் தன்னுடைய மனைவியின் தோல் மீது தான் சாய்ந்திருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பத்தை, அது அமிழ்தத்தை போல இனிமையை தரக்கூடியது என்று சொல்கிறார். அந்த இன்பம் இருக்கிறதே, அமிழ்தத்தை சாப்பிட்டால் இன்பம் என்று சொல்கிறார்கள், பேரின்பம் என்று சொல்கிறார்கள். என்னுடைய மனைவியின் தோல் மீது நான் சாய்ந்திருக்கிற பொழுது ஏற்படுகின்ற இன்பம், அமிழ்தை சாப்பிட்டால் ஏற்படுகின்ற துன்பத்தை விட மேலானது. அமிழ்தம் என்று ஒன்று இருந்தால், அதை சாப்பிட்டால் என்ன மகிழ்ச்சி வருமோ, அதை விட மகிழ்ச்சி என் மனைவியின் தோல் மீது சாய்ந்திருப்பது. உருதோறும் உயிர் தளிர்ப்ப, என் உயிரே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளருதுங்க, என் மனைவியுடைய தோல் மீது நான் சாய்ந்திருக்கிற பொழுது, அவளோடு நான் மகிழ்ந்திருக்கிற பொழுது, என்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறதுங்க, என்னுடைய ஆயுள் நீளுகிறது. என்ன ஒரு கற்பனை! இந்த காலத்திலே ஒரு மருத்துவர் சொல்லுகின்றார்கள், நீ திருமணம் செய்து கொள், உனக்கு இருக்கிற நோய் போய்விடும். அப்படிப்பட்ட திருமணம் செய்தால்தான் இந்த நோய் போகும், திருமணம் செய்யவில்லை என்றால் இந்த நோய் போகாது, உனக்கு அப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, ஆகையால் திருமணம் செய்து கொள் என்று ஒரு மருத்துவர் சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அவன் சுய இன்பத்தில் ஈடுபட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவன் திருமணம் செய்து அவன் தன்னுடைய மனைவியின் மீது அன்பு கொண்டு அவள் தோல் மீது அவன் சாய்கின்ற பொழுது அவனுடைய நோயெல்லாம் போய்விடும், உயிர் நிலைத்து நின்று நீடிக்கும். உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்ற தோல். திருவள்ளுடைய இந்த கருத்தை அந்த டாக்டர் படித்திருப்பார் போல் இருக்கிறது, இந்த திருக்குறளை அந்த மருத்துவர் படித்திருப்பார் போல் இருக்கிறது. திருமணம் செய்து கொள், இந்த நோய் நீங்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எவ்வளவு சிந்தனைகளை எல்லாம் அந்த திருவள்ளுவர்
அமிர்தம் அமிர்தம் என்று. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. நம் வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினர் வெளியிலே திணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அறுசுவை உணவை, மிகச்சிறப்பான உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய தவறு. அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம வீட்டிலே திண்ணையில் ஒருவர் இருக்கின்ற பொழுது அது அமிர்தத்தை விட சிறந்த உணவாக இருந்தாலும் சரி, அமிர்தமே என்றாலும் சரி, சாப்பிடக்கூடாது. அந்த விருந்தாளியை உள்ளே அழைத்து அவருடன் சேர்ந்து உண்ண வேண்டுமே அல்லாமல் அவரை அங்கே விட்டுவிட்டு தெருவிலே விட்டுவிட்டு திண்ணையிலே உட்கார வைத்து விட்டு தான் மட்டும் அருந்துவது என்பது அது அமிர்தமே இருந்தாலும் அது விரும்பத்தக்கதல்ல. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும், சாவா மருந்து என்றால் அமிர்தம், சாவா மருந்தெனின் வேண்டற்பாற்றென்று என்று சொல்லி அமிர்தை விட சிறந்தது குழந்தை தன்னுடைய பிஞ்சு கைகிடனாலே பிசைந்த சோறு அமிர்தத்தை விட இனியது சிறப்பானது என்று சொல்லுகின்றார். இப்படி அமிர்தத்தை விட ஒரு சிறந்த பொருள் இருக்கிறது என்பதை சொன்னவர் உலகத்தில் யாராவது இருப்பார்களா என்றால் திருவள்ளுவர் தான் அப்படி சொன்னவர் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய பெருமை இந்த திருக்குறளில் எவ்வளவு இருக்கிறது, எப்படிப்பட்ட பெரும் புலவரவர் என்பதையெல்லாம் நினைத்து பெற்றவர்களெல்லாம் குழந்தை பிசைந்த அந்த சோற்றை அந்த கூழை உண்ண வேண்டும். அதில் பேரின்பம் இருக்கிறது. அமிர்தத்தை சாப்பிடுவதை விட மிகச்சிறந்தது. அது உயிரை வளர்க்கக்கூடியது, ஆயுளை பெருக்கக்கூடியது என்று உளவியல் கருத்தையும் சொல்லியிருக்கின்றார் என்பதை சொல்லி மிக அருமையான குறட்பாவை பற்றி நாம் பேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.